தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமே. சீர்திருத்த திருநாளின் வழிபாட்டை ஏற்போம். எங்களிடத்தில் அணைந்து போவாமல் மென்மேலும் பிரகாசிக்கவும்
நாங்கள் எவ்வித துன்பத்திலும் உமது சத்தியத்தை விட்டு விலகாமல் அதில் முடிவுபடி என்றும் உறுதியாய் நின்று நித்திய ரட்சிப்பை அடையவும் எங்களுக்கு துணை சேர வேண்டும் என்று உமது ஒன்றான நேசகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் படிக்க கேட்போம். சீர்திருத்த திருநாளாக இன்றைய நாளிலே திருப்பாடல் 46 சங்கீதம் 46 படிக்க கவனமாக கேட்போம். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். பிசாசையும் அவன் செயல் ஆவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன். வானத்தை பூமியை படைத்த சர்வாலுள்ள பிதாவாய் கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய உடைய குமாரனும் நம்முடைய ஆடம்பரமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிவரையாக துருப்பெடுத்து பிறந்து கொந்தைப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறிந்து மறுத்தகம் கொண்டுபட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 மறுத்தவர்கள் உயிர்த்தெழுந்து பரவலத்தில் ஏறி சர்வாலுள்ள பிதாவாய் கடவுளை வலதுபாசித்து வீச்சுகிறார். அவிடத்தில் திருச்சபையின் சீர்திருத்த திருநாளாகிய இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை இறை மக்கள் வழியாக ஆண்டவர் பேசவிருப்பதை நாம் கேட்க இருக்கிறோம். கடவுள் ஆசாரியர்கள் வழியாக மாத்திரம் அல்ல, இறை மக்கள் வழியாகவும் பேசுவார். 1 பேதுரு 2:9 திருத்தூதராகிய பேதுரு சொல்லியிருந்த போது நாம் அனைவருமே ஆசாரிய திருக்கூட்டமாய் இருக்கிறோம் என்று சொல்லிறார். நீங்கள் அனைவரும் ராஜரீக ஆசாரிய திருக்கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பழைய மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கும். நாம் அனைவருமே ஆசாரியர். அதன் பொருள் என்ன என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு அனைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. பலி செலுத்துவதற்கு தான் ஆசாரியர்கள் தேவை, அது பழைய ஏற்பாட்டு காலம்.
கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்ட திருச்சபையிலே நற்செய்தி தான் முக்கியம், கடவுளின் வார்த்தை தான் முதலிடம், பலி அல்ல என்பதை அடித்தளமாக கொண்டுதான் கடவுளின் வார்த்தையை கற்பிக்கிற அதிகாரம் அனைவருக்கும் உரியது என்று சொல்லி திருமறையில் சொல்லப்பட்டிருந்தது. அதை தான் திருச்சபையின் சீர்திருத்த தந்தை என்று சொல்லப்படுகின்ற லுத்தரும் சொல்லியிருக்கிறார். அனைவருக்குமே இறை வார்த்தையை உரைக்கின்ற அதிகாரம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது இறை மக்களுக்குள்ளாக இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கள் தங்களுடைய அருக்குறைகளை கொண்டும் கடவுள் அவர்களின் மீது தம்முடைய நிறைவான ஆவியானதை ஊற்றி அவர் வழியாக இப்போது நம்மிடத்திலே பேசியிருந்தார். நாம் அதை கேட்போம். நம்முடைய அருமை மகன், அருமை தம்பி குட்டி ஜெய் அவர்கள் உங்கள் முன்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அவரோட உயிர் தோழன் இறந்துட்டாரு. அப்ப இவர் யோசிக்கிறார்,
பிப்ரவரி 18 1546 இறந்துட்டார். அப்ப அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு இறந்துட்டார்.
அதுக்கப்புறம் நாம தான் சீர்திருத்த திருநாளை கொண்டாடுறோம். அதனால இப்ப நாம சீர்திருந்திருக்கோமா? நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். நாம மத்தவங்களுக்கு இந்த நாட்டுக்கே, அவர் என்னது ஒரு நாட்டுக்கே சீர்திருந்தாரு, ஒரு இந்த உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சாரு அவரு. அப்ப நாம சீர்திருந்தோமா? நாம ஒழுக்கம் அடைஞ்சோமா? அப்படின்னா முதல்ல நாம மாத்தணும், நம்மளோட மைண்ட் மாத்தணும், அப்படியே நம்மளோட பாடியை சீர்திருத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட தெரு, அதுக்கப்புறம் தான் ஊர், அதுக்கப்புறம் தான் சபை. அப்ப சீர்திருத்தத்தோட ஆப்போசிட் அழிவு, பரலோகத்தோட ஆப்போசிட் நகரம். அப்ப நம்ம சீர்திருந்தா நம்ம நகரத்துக்கு போவோம். அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜெபிக்கணும், நம்ம சீர்திருந்தணும். அப்படி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்போமா? ஜபம் செய்வோம். அன்பளே சப்பா, நான் நாளை கொடுத்துருக்காங்க நன்றி. உங்களை பார்க்க மணிக்கு பேசியதுல நன்றியே சப்பா. நம்ம முதல் தடவையா இப்படி பண்ண வச்சிருக்காங்க நன்றியே சப்பா. நீங்கள் எப்போதுமான காரணம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் நல்லா பேசினேன் உங்களுக்கு தெரியும் சப்பா. நீங்கள் எப்போதுமான காரணம் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா வீட்டுமே சொன்னீங்க நீங்களோட விடாபே. அந்த அளவுக்கு உணர்வோடு இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும்.
मन